அண்ணா எனக்கு ஒரு சந்தேகம், நீங்க விந்துஜெயம் பயிற்சியில ஒன் டே பண்ணா 6 மந்த்ஸ் குண்டலினி பயிற்சி செய்யறதுக்கு சமம்னு சொன்னீங்க. பட் குண்டலினி பயிற்சியை யோகிக் மோட்ல லாஸ்ட்ல ஆட் பண்ணியிருக்கீங்க. குண்டலினி யோகா இஸ் நெசசரி. வாழ்க வளமுடன். அதாவதுங்க, யோகி சிலிபஸில் கடைசியில் ஆட் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் ஏன் ஆட் பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, குண்டலினி பயிற்சி வந்து குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 48 நாள் ஆயினும் பிரம்மச்சரியத்தை கடந்தவங்க தான் அதை எடுத்தால் எந்த சைட் எஃபெக்ட்டுமே வராமல் ஆற்றலை அப்படியே ஆட்டோமேட்டிக்காக இறைவனிடம். குண்டலினி என்னங்க, நம் உடலில் இருக்கும் தீபங்கள் ஆச்சுங்களா. 5 சக்கரங்களும் ஒரு தீபம் தான், மேலுக்கிற 3 சக்கரங்களுமே தீபங்கள் தான். அந்த தீபம் இறைவனுக்கு படைக்க வேண்டிய தீபம் ஆச்சுங்களா. அப்போ நம்ம தவத்தில் இருக்கும்போது என்ன ஆகும், நம்முடைய உயிராற்றலை நம்ம மேலே கொண்டு வரோம், அதை இறைவனுக்கு அர்ப்பணிக்கிறோம் ஆச்சுங்களா. அது வந்து யோகிக் செலிபஸியில் யோகிகள் ஆச்சுங்களா. குடும்பத்தில் இருக்கிறவங்க அந்த ஆற்றல் தனக்கே தேவைப்படும் ஆச்சுங்களா. 48 நாள் 90 நாள் பிரம்மச்சரியத்தில் இருப்பாங்க, இருந்தாலும் அந்த ஆற்றல் மாடர்ன் செலிபஸியில் குடும்ப உறுப்பினர்களுக்காக இருக்கிற பயிற்சிகளில் அந்த ஆற்றல் தனக்கே தேவைப்படும். ஆனால் யோகிக் செலிபஸிங்கிறது பாவத்தை கரைச்சி இறைவன் பாதத்தில் வைக்கிறதுனால அது நம்ம யோகிக் மோடில் வச்சுருக்கோம். ஆனால் நீங்கள் வந்து விந்துஜய பயிற்சி செஞ்சுட்டு நீங்கள் வந்து அமிர்த தவம் செய்யலாம் ஆச்சுங்களா. அப்புறம் 48 நாள் நீங்கள் பிரம்மச்சரியத்தை கடந்து வர 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 விந்துஜய பயிற்சி செஞ்சுட்டே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்னாதுரி சக்கரங்கள் இயக்கத்துக்கு வந்துடும் ஆச்சுங்களா. வந்துச்சுன்னா அதுலேயும் கவனம் வைக்கலாம், அது ஒன்றும் தவறில்லை. ஆனால் 48 நாள் பிரம்மச்சரியத்தை கடந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஆற்றல் நீங்கள் இறைவனுக்கு சமர்ப்பிச்சது போக உங்களுக்கும் எக்ஸஸாக இருக்கும், இயங்கிறதுக்கு. இல்லைன்னா குண்டலினி பயிற்சி செஞ்சதுக்கப்புறம் எனக்கு டயர்டாக இருக்குன்ட்டு அப்போ அது அந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் வருங்க. ஸோ அதனால தான் ஒரு 48 நாள் தான் அதனுடைய டிஸ்டன்ஸ். 48 நாள் பிரம்மச்சரியம் கடந்துட்டால் நீங்கள் வந்து குண்டலினி பயிற்சியை தைரியமாக செய்யலாம், இல்லைன்னா பலவீனமாயி செய்யணும். குண்டலினி பயிற்சி செய்ய தலைவலி வந்துரும்பாங்க, முடியலையும்பாங்க, வீக்காயிருச்சும்பாங்க. ஏன்னா அது ஆற்றலை இறைவனுக்கு சமர்ப்பிக்கிறது, பாவத்தை கழிப்பது. பாவங்கள் கழியும் போதே வாழ்க்கை இன்பமயமாக மாறும். ஆனால் அதுக்கு ஒரு 48 நாள் பிரம்மச்சரிய ஒழுக்கம் இருந்துச்சுன்னா சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறக்காக அதை யோகிக் மோடில் வச்சுருக்குதுங்க. மற்றபடிக்கு ஒன்றும் இல்லை. வாழ்க வளமுடன். அண்ணா கெட்ட வார்த்தை பேசுறது நல்லதா, கெட்ட வார்த்தை மற்றவர்களை புண்படுத்தாமல் பேசலாமா, ஏன்னா அதை பேசினா ஒரு தைரியம் கிரியேட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் யோகிகளாம் முனிவர்களும் ஜபம் செய்யும்போது அவர்கள் கையில் ஒரு குச்சி மேலே வச்சிருப்பாங்களான்னா, வாட் இஸ் த டி ஷேப்பில் இருக்குங்களா அது, வை தே ஆர் யூஸிங் இட்னா, வாட் இஸ் தி பர்பஸ். வாழ்க வளமுடன் அன்பான சகோதரரே. இந்த வார்த்தைகளுக்குன்னு ஒரு வலிமை உண்டு ஆச்சுங்களா. இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருக்க காய் கவர்ந்துட்டுன்ட்டு உங்கள் உடலும் மனமும் வலிமை அடையணும்னா முத்திரை பயத்தில் சொன்னால் போதும், நான் வலிமை மிக்க மனிதராக மாறுவே வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் 100 தடவை சொன்னீங்கன்னா உங்கள் மனதுக்கு ஊக்கம் வந்துடும், நீங்கள் வலிமையான மனிதராக இல்லைனாலும் அந்த ஃபீல் வந்துடும், அந்த உடலும் உடலில் இருக்கும் செல்களும் அதற்கு தன்னை தயார்படுத்த ஆரம்பிச்சிடும். எப்படி ஒரு காம உணர்வும் அந்த லஸ்டி தாட்ஸும் வரும்போது உடல் உறுப்புக்கெல்லாம் எழுச்சி அடைஞ்சு ஆற்றல் நிறையத்துக்கு ஓடுதோ, அதே போல் நீங்கள் வலிமையடைறீங்கன்னு நீங்கள் சங்கல்பமாக சொன்னீங்கனாலே, முத்திரை பயத்தில் சொன்னீங்கனாலே அந்த கான்ஃபிடென்ட் வந்துடும். அதுக்காக கெட்ட வார்த்தையை தான் பேசணுங்கிற அவசியம் இல்லை. கெட்ட வார்த்தை அப்படிங்கிறது வந்து நம்மை வந்து அசுத்தம் தான் படுத்தும் ஆச்சுங்களா. ஏன்னா நீங்கள் ஓரிரு முறை சொல்லிட்டு நீங்கள் போய் படுத்தீங்கனாலும் அது மனசுக்குள்ள ரிவைண்ட் ஆகிட்டு இருக்கும், அது அதனால் உங்களுக்கு வர பலன் நீங்கள் நினைக்கிறத விட கெடுதல் ரொம்ப அதிகம் ஆச்சுங்களா. ஆகவே அதை தவிர்த்துருங்க. அப்புறம் யோகிகளும் முனிவர்களும் ஜபம் செய்யும்போது கையில் குச்சி வச்சுருக்காங்க அப்படின்னா அது இல்லைங்க, அது வந்து தண்டம், தண்டுவடம். நம்முடைய தண்டுவடத்தை குறிப்பதற்காக நம்முடைய முன்னோர்கள் வந்து சொன்னது, பாடல்களில் சொல்லியிருக்காங்க. ஆனால் சினிமா படம் எடுக்கிறாங்க இல்லையா, அந்த டிவியில் சினிமாவில் படம் எடுக்கிறவங்க அந்த பாடலையெல்லாம் படிச்சுட்டு கதை சொல்லணும்ல மக்களுக்கு, அதுக்காக அந்த தண்டத்தை வந்து வச்சுருக்கிற மாதிரி ஒரு படம். ஒரு முனிவர்னா அதனால் தண்டம் வச்சுருப்பார், கையில் வந்து தண்ணி குடிக்கிற அந்த குவளை வச்சுருப்பாங்க. இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை அந்த தீர்த்தத்தை எடுத்து தலையில் தெளிச்சுப்பாங்க, குடிச்சுக்குவாங்க. என்ன அர்த்தம்ங்க, தண்டம்ங்கிறது முதுகுத்தண்டு, அந்த குவளைங்கிறது நம்முடைய விரைப்பை உயிரணுக்கள், அது வந்து ஒரு உருவகம் ஆச்சுங்களா. அது சித்தர்கள் பாடினது தான், அது வந்து நம்முடைய உயிராற்றலை மேல் எடுத்துகிட்டு வந்து நம்ம மேல்நிலையில் கொண்டு வந்து குண்டலினி துரிய தவங்கள் போன்ற பல்வேறு வகையான சூன்யநிலை தவங்கள் ஏற்றுவதற்கு ஒரு உதாரணமாக சொன்ன விஷயம். அது டிவியில் காட்டும்போது மற்றதுலலாம் காட்டும்போது அந்த மாதிரி ஒரு சித்தர்கள்லாம் அந்த மாதிரி எதுவும் வச்சுருக்கிற மாதிரி தெரியாது. ஆனால் காட்டுக்குள்ளே போனால் கையில் ஒரு தடி வேணும் ஆச்சுங்களா. ஏன்னா பிற விலங்குகளெல்லாம் நம்மளை சுற்றி இருக்கும். ஒரு நார்மலாக பார்த்தீங்கன்னா சும்மா போய் கொண்டிருந்தீங்கன்னா ஒரு குரங்கு கூட வந்து உங்கள் கையில் நிற்குது, பையில் நிற்குது, எல்லாமே வந்து நோண்டி பார்க்கும். அதே அந்த பைக்கிட்ட ஒரு சின்ன தடி பக்கத்தில் வச்சுருந்தீங்கன்னா அந்த குரங்குகள் கூட வராது, பயந்துட்டு விலகி நின்றுக்கும்.
அந்த மாதிரி நாய் ஆகட்டும், இது போன்ற ஒரு காட்டு விலங்கு ஏதாச்சும்னா கையில் ஒரு தடி வச்சுருந்தீங்கன்னா ஒரு ஒரு பாதுகாப்பு தான். ஒரு திடீர்னு ஒரு பாம்போ ஒரு தேலோ வருது, நீங்கள் தூக்கி அந்த பக்கம் போடணும், கையில் தூக்கி போட முடியாதுல்ல, தவம் பண்ணிட்டு இருக்கீங்களே, கையில் ஒரு குச்சி இருந்துச்சுன்னா அப்படி தள்ளி விட்டுறலாம் அந்த பக்கம். அந்த மாதிரி ஒரு சேஃப்டிக்காக தான் தடிங்கிறது. மற்றபடிக்கு எந்த ஒரு அந்த தண்டத்தை கையில் வச்சுட்டு இப்படி இப்படி குத்த வச்சு கொண்டுக்கணுங்கிறதெல்லாம் இல்லைங்க. அது அப்படி ஒரு வேலை அப்படி இருக்குது அப்படின்னாலும் அது பெருசாக எடுத்துக்கொள்ள வேண்டியது இல்லைங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த காலத்தில் டிவி படங்களை பார்த்துட்டு தான் இந்த மாதிரி கட் பண்ண நினைக்கிறீங்க. வாழ்க வளமுடன். டியர் அண்ணா, ஹவு டு ஐடென்டிஃபை அவர் ஸ்லீப் இஸ் கம்ப்ளீட்டட், ஹவு கேன் வி வேக் அப் ஃப்ரெஷ் அட் இயர்லி மார்னிங் இட் செல்ஃப், வாட் டு டூ ஆஃப்டர் தி வேக்கப் அண்ணா, ப்ளீஸ் கிளியர் இட் ஒன்ஸ் அகைன் டுடே அண்ணா. வாழ்க வளமுடன். அதாவது தூங்கி கண் தூக்கம் தெளிஞ்சு விழிச்சிட்டிங்கன்னா நீங்கள் நல்லா தான் தூங்கியிருக்கீங்க. அதனால் அதுக்கப்புறம் உங்கள் மனசுக்கு சொல்லும், நல்லா தூங்கி எழுந்திரிச்சிங்கன்னா ஒரு மாதிரியான ஒரு ஒரு எப்படி சொல்லாங்க, ஒரு ஸ்மூத்தான ஒரு ஃபீலிங் கிடைக்கும், ஒரு அமைதித்தன்மை கிடைக்கும். இல்லை ஒரு தேவையற்ற கனவு, நல்லாவே தூங்கி எழுந்திரிச்சாலும் அந்த தேவையற்ற கனவு, ஒரு பயப்படுத்தும் வகையான கனவுகள் வந்துட்டு வந்தால் அப்போது ஒரு அமைதி இல்லாமல் இருக்கும். ஆகவே தூக்கத்தில் டயர்ட்னஸ் போய் வான்காந்தம் உள்ளே இறங்குறதுக்கான ஒரு விஷயமா மட்டும் எடுத்துக்கோங்க, அதில் இன்பத்தை தேட வேண்டாம். அப்போ தூங்கி எழுந்திரிச்சோன்னே அடுத்தது நீங்கள் செய்கிறீங்க இல்லையா, அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். அடுத்தது தூங்கி எழுந்தவுடன் விந்துஜெயம் பயிற்சி, எந்த தவம் செய்கிறதுக்கு முன்னாடியும் விந்துஜெயம் பயிற்சி, குளிக்கிறதுக்கு முன்னாடி விந்துஜெயம் பயிற்சி, சாப்பிட்றதுக்கு முன்னாடி விந்துஜெயம் பயிற்சி, தண்ணி குடிக்கிறதுக்கு முன்னாடி விந்துஜெயம் பயிற்சி, எது பண்ணுறதுக்கு முன்னாடி விந்துஜெயம் பயிற்சி ஒன்று. அடுத்தது தவம், வந்து தவம் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த தவம் கம்ஃபர்டபுளாக வருதோ, மனம் சூன்யமாக ஆகணுங்க. எதையாச்சும் ஒரு விஷயத்தை நினச்சி பண்ணிங்கன்னா அது தியானம், ஏ அந்த நினைக்கிறதே விட்டுட்டீங்கன்னா அது தவம் ஆச்சுங்களா. ஸோ நீங்கள் தவம் ஆகணும், தவம் பண்ணணும், அது எதையும் செய்யலாம். அடுத்தது அதே தவ நிலையில் தியானமாக உடல் பயிற்சிகள் செய்யலாம் காலையில் எழுந்திரிச்சோன்னே. அதுக்கப்புறமேல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு முன்னாடியே கோல்டு ஷவர் பண்ணுறனால பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கட்டமைங்க, டெய்லி ஒரு ஒரு மணி நேரம் இருக்கும் திங்க் பண்ணுங்கள். இப்போது இந்த ஒரு 48 நாள் இருக்கீங்க, இந்த கிளைமேட்டில் நீங்கள் ஒரு பிளான் பண்ணுறீங்க அப்படிங்கிறது, அது வெயில் காலத்துலேயும் இருக்கணும்னு இல்லை, அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்குள்ளேயே இறைவன் ஆதி அந்தமான குரு நீயே ஆவாயின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, அகத்தீரே அப்படிதான் சொல்லியிருக்காரு. அப்போது உங்களுக்குள்ளாக இருந்து இறைவனே வழி நடத்துவான், நீங்கள் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காகவாங்க. அந்தந்த டைமுக்கு தகுந்தாற் போல் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க, கிவ் அப் பண்ணாதீங்க, ஸ்ட்ராங்காக இருங்க. இதெல்லாம் நம்ம சொல்லணுங்கிறதும் இல்லை, இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன், நான் வந்து இப்படி தான் பண்ணேன், இதுதான் பண்ணேன், இப்படியே தான் இரு அப்படிலாம் இல்லை ஆச்சுங்களா. எல்லா சைஸும் எல்லாருக்கும், ஒரே சைஸ் எல்லாருக்கும் ஃபிட் ஆகாது. ஸோ நமக்கு தகுந்தாற் போல் கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு தவ முறைகளை மாற்றி மாற்றி நம்மை மேம்படுத்திக்கிறதுக்கு தான் தவ முறைகளை ஒழிய, தவ முறைகளுக்கு அடிமையாக நம்ம இருக்கணுங்கிறது இல்லை. ஆகவே அதை புரிஞ்சுக்கோங்க. வாழ்க வளமுடன்.